கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து நம்ம தியானித்த பகுதியிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். 4வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 9வது வசனத்தினுடைய கடைசியிலே ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தெய்வமாக நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறோம். அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் அவரிடத்திலிருந்து வல்லமையையும் மகிமையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மிடத்துல இந்த நாளிலே சொல்கிறது, அவருடைய அன்பிலே நிலைத்து நிற்கும்படியாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலக அன்பிலே நம்ம நிலைத்து நிற்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அப்படித்தானே? உலக அன்பிற்காக நம்ம ஓடுகிறோம், இல்லாத அன்பை நம்ம தேடுறோம், இல்லாத உறவு முறைகளை தேடுறோம். ஆனால் தேவனிடத்துல நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னுடைய அன்பிலே நீங்கள் என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பொழுதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு வேண்டிய சகலமும் பரிபூரணப்படுகிறது. என்ன படுகிறது? பரிபூரணப்படுகிறது. அவருடைய அன்பை குறித்த ஆழம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய அன்பை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அவர் எப்படியாய் அன்பு கூர்ந்தார் என்பதை குறித்து இந்த நாள் காலையில நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த அன்பிலே, அந்த அன்பிலே நாம் நிலைத்திருப்பீர்களானால், நாம் நிலைத்திருப்போமானால், நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனங்களை நம்ம 4வது அதிகாரத்திலே நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த 1வது அதிகாரத்திலேருந்து அந்த 15 முதலாக நம்ம பார்க்கும் பொழுது, திராட்சை தோட்டக்காரர், திராட்சை செடி, கொடி, இந்த மூன்றும் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாரு? திராட்சை தோட்டக்காரர், திராட்சை செடி, அதுக்கப்புறம் என்னது? கொடி. ஹல்லேலூயா. மூன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டக்காரர் யாரு? ஹல்லேலூயா. திராட்சை செடி யாரு? இயேசு கிறிஸ்து. திராட்சை கொடிகள் யாரு? ஹல்லேலூயா. இப்ப மூணு செக்ஷன் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். பிதா திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியா இருக்கிறாரு, நாம் கொடியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப திராட்சை தோட்டம் இல்லைன்னா அங்க என்ன இல்ல? செடி இல்ல. செடி இல்லைன்னா அங்க என்ன இல்ல? கொடி இல்ல. இது தேவனுடைய திட்டத்துல திராட்சை தோட்டமும் திராட்சை செடியும் அவர் ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணினது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம கொடியாக நம்மை அதிலே அவர் இணைத்து வைத்திருக்கிறார். கொடியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆனால் உண்மையான அந்த கொடியாக யார் இருந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. கொடியாக முன்னாடி யார் இருந்தது? இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் அங்கீகரித்து வைத்திருந்தார். அவர்களுக்கு கோத்திரத்தை உண்டு பண்ணியிருந்தார். 12 கோத்திரத்துகளை உண்டு பண்ணியிருந்தார். சந்ததியை அந்த சந்ததியின் மூலமாகத்தான் சகலவற்றையும் தேவன் திட்டம் பண்ணியிருந்தார். அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். யாரு? இஸ்ரவேலர்கள் தான். அவருடைய திராட்சை செடியில கொடியாயிருந்தது இஸ்ரவேலர்கள். ஆனால் இந்த உலகம் முழுமையும் ரட்சிக்கும்படியாக தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றின பொழுதுதான், அந்த நிறைவேற்றுதல் மூலமாகத்தான் நம்ம எங்க இணைக்கப்பட்டோம்? தேவனோடு கூட இணைக்கப்பட்டோம். நம்ம புறஜாதிகள், அவர்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின பொழுது, யார் குமாரனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இனி அங்க நியாயப்பிரமாணத்துக்கு இடம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க என்ன இல்லை? இடம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் என்ன உண்டு? ஹல்லேலூயா. அந்த கொடியிலே ஒட்ட வைக்கப்படுவார்கள், செடியில. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம புறஜாதிகளாக இருக்கிறோம், தேவனை அறியாத பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நாம் தேவனை விசுவாசித்ததினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்ததினாலே, அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அந்த செடியிலே நாம் கொடியாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். மிக அழகான இந்த வசனம், நம்ம நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு செடி இருக்கு, அதில் திராட்சை தோட்டம் இருக்கு, ஒரு செடி இருக்கு, அதில் கொடி இருக்கு. இப்போ ஆண்டவர் நம்மை சரியான பாதையில நடத்த அவர் சொல்ற காரியம் என்னன்னா, இந்த செடியோட நீ இணைஞ்சி போனது இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் செடியா இருக்கிறாரு, நம்ம கொடியா இருக்கிறோம். அந்த கொடியானது என்ன பண்ணணும், அந்த செடியோட எப்போதும் இணைந்து இருக்கணும், ஒட்டியே இருக்கணும். அதைத்தான் தகப்பன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். அல்லேலூயா. நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோமா, அந்த கொடியோடு அந்த செடியோடு நம்ம இந்த நம்ம இணைந்திருக்கிறோமா. இந்த இணைகிறது வந்து நம்ம ஆராதனைக்கு வருகிறது, ஜெபிக்கிறது, ஊழியங்களுக்கு கடந்து செல்கிறது, இதைவிட எல்லாவற்றிற்கும் மேலானது இணைக்கப்பட்டு தான் இந்த காரியங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த செடியோடு இணைந்துதான் மற்ற எல்லாமே நடக்க வேண்டும். இந்த செடியோடு இணையாவிட்டால், இல்லைன்னா இந்த செடியை விட்டு நம்ம பிரிந்து நாம் ஊழியத்தை செய்தோம் என்றால், இல்லை என்றால் ஊழியக்காரர்களால் நாம் இருந்தோம் என்றால், நாம் தேவனுக்கு சாட்சியாய் நிற்க முடியாது. இந்த தேவனை பிரிந்தும் ஊழியங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. தேவனை சார்ந்து கொள்ளாமல், அவரை இணைத்துக் கொள்ளாமலும் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் கிரியைகளினாலே உங்களை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைக்கு இருந்து செய்கிற ஊழியத்திற்கும், தேவனை விட்டு பிரிந்து அந்த செடியை விட்டு பிரிந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த செடியோடு இருக்கிற ஊழியம், அந்த செடியோடு இருக்கிற மனிதன், அந்த செடியோடு இருக்கிற ஆத்மா, அது எப்பொழுதும் செழித்து கொண்டே இருக்கும். அது சாட்சியாய் நிற்கும். அந்த ஆத்மா எப்படி இருக்கும், சாட்சியாய் நிற்கும். அந்த ஆத்மாவை குறித்து ஒருவரும் குறை சொல்லவே முடியாது. அது எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற ஆத்மா ஒரு நாளும் அது என்னாகாது, சோர்ந்து போகாது. அது என்னாகாது, சோர்ந்து போகாது. அது பின்மாற்றத்தில் போகாது. ஏனென்றால் எங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நடக்க. ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது, தேவனுக்கும் மனிதனுக்கும், தேவனுடைய பெயரை சொல்லுகிறோம், ஆனால் தேவனுக்கும் நமக்கு என்ன இல்லை, ஐக்கியம் இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறதை காண முடியும். ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, வேத தியானம் இல்லை. ஆனால் நம்மை நாம் என்ன பண்ணிக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று வெளியே சொல்லிக்கிறோம். பிரியமானவர்களை நம்ம நன்றாக நம்ம நிதானித்து நீங்கள் அறிய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, உண்மையிலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு தான் இணைந்து பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் எப்பொழுதுமே வேதத்தை ஆராய்கிறவர்களாக இருந்து கொண்டிருப்பீர்கள், நீங்கள் எப்பொழுதுமே ஜபிக்கிற பிள்ளைகளாக இருந்து கொண்டிருப்பீர்கள். எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் ஆலயத்துக்கு வர நாங்கள் ஜெபிக்கிறோம், அதல்ல. ஆண்டவர் ஆவியானவர் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள அவர் விரும்புகிறார். உண்மையிலே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறீர்களா, இல்லையா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு தனியாக ஒரு பாதையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா. அல்லேலூயா. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு காரியம். ஒரு தனிப்பட்ட ஒரு ஆத்மா உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்
நான் இயேசுவோடு கூட இந்த வாழ்க்கையிலே பிரயாணப்படுகிறேனா இல்லை இயேசுவை விட்டு நான் தனியாக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேனா? அல்லேலூயா. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் இந்த வாழ்க்கையின் பிரயாணம், இந்த பயணம் இயேசுவோடு கூட இருக்கிறதா இல்லை என்றால் தனிப்பட்ட ஒரு ட்ராக்கில் போய்கொண்டிருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து ஆராய்ந்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் செடி நீங்கள் கொடி, எனக்குள்ளா நீங்க என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்கள். என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்கள். நிலைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்க புறம்பான காரியத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க, வெளியே நடக்கிற மற்ற எல்லாவற்றையும் விட்டுருங்க. உங்களுடைய சுய வாழ்க்கையை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பாருங்க. அதைத்தான் ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். புறம்பான காரியம், புறம்பான கிரியைகள், புறம்பான செயல்கள், நாம் நடத்துகிற ஊழியங்கள், ஆராதனைகள், ஜபங்கள், இவைகள் எல்லாம் அப்படி இருக்கட்டும் ஒரு பக்கம். அதை அப்படியே விட்டுட்டு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட ஜபம், எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிறதான உறவு, எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான ஐக்கியம், எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குமான இந்த வாழ்க்கை பயணம், அதை எப்படி இருக்கிறது என்பதை ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்திலே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுய பரிசோதனை, ஆவியானவருக்கும் தேவனுக்கும் எனக்கு என்ன தொடர்பில் நான் போய்கொண்டிருக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள், எனக்குள்ளாய் நீங்கள் நிலைத்திருங்க. அந்த நிலைத்திருக்கிறது வெளிப்புறமான காரியம் அல்ல, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது ஒரு வெளிப்புறமான காரியத்தை தேவன் சொல்லவில்லை. உள்ளான ஐக்கியம், உங்களுக்கும் தேவனுக்குள்ளான ஒரு ஐக்கியம், தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய நடைமுறை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தனை, இதைத்தான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பதாய் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம், அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருக்குள்ளாய் நாம் நிலைத்து நிற்கிற பொழுது நாம் அநேக கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்புறமான அலங்காரம் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் அது அவசியம் இல்லாதது. வெளிப்புறமான கிரியைகள் அது கொஞ்ச நாளிலே அது வெளிப்பட்டு விடும். அல்லேலூயா. அதுதான் ஒரு கோபுரம் வைக்கோலினாலும் கட்டப்படும், பொன்னிலாலும் கட்டப்படும். அது அக்னி பரீட்சைக்கு முன்ன நிற்கும்போது அது எங்கிருந்து எப்படி கட்டப்பட்டது என்று எப்போ தெரியும்? அக்னியிலே பரீட்சிக்கப்படும் பொழுது அது தெரியும். நம்ம கட்டின நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, என்ன சொல்லுங்க, அந்தரங்க வாழ்க்கை, எனக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவிலே உண்டான அந்த வாழ்க்கை, அது பொன்னினால செய்யப்பட்டிருக்கிறதா இல்லாத வைக்கோலால செய்யப்பட்டிருக்கிறா, எப்பொழுது என்னது தீர்மானிக்கும்? அக்கினி தீர்மானிக்கும். அப்போ என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை உண்மையிலே தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜபத்திலே, வேத வாசிப்பு, வேத தியானம், அவருக்கு மேல் வைத்திருக்கிற விசுவாசம், இதிலே நான் நிலைத்திருப்பேனானால் இந்த அக்கினி சோதிக்கும் பொழுது நான் அதை பொன்னாய் விளங்குவேன். ஆனால் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனை சாராத வாழ்க்கை, வேதம் வாசிக்கல, நான் ஜெபிக்கல, ஆண்டவரோடு கூட எனக்கு ஐக்கியம் இல்லை, ஆனால் புறம்பே நான் நல்லா எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது அக்னியிலே பரிசோதிக்கப்படும் பொழுது அது வைக்கோலை போல கருகி போய்விடும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் அவனுடைய கிரியை என்ன பண்ணப்படும், அதிலே வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது.
அதுல வெளிப்படும் நம்முடைய கிரியைகள் என்ன, நம்ம அந்தரங்க வாழ்க்கை தேவனோடு கூட உள்ள அந்த அந்தரங்க வாழ்க்கை அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை எது சோதிக்கும், அக்கினி சோதிக்கும். என்ன பண்ணாது, அக்கினி சோதிக்கும். முடிவில் நம்ம தேவனோடு கூட நிலைத்திருக்கிறோமா இல்லை வெளிப்புறமாகத்தான் நாம் தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை அது அக்கினி வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய அந்தரங்க வாழ்க்கைய வெளிப்புறத்தை விட்டுருங்க, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை நாம் நிதானித்து அறிய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஆவிக்குரிய உள்ளான வாழ்க்கையை குறித்து ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, புறம்பான அலங்கரிப்பு நமக்கு என்ன இல்லை, ஹல்லேலூயா, அலங்காரமாய் இராமல் என்று. உண்மையிலே ஒவ்வொரு நாம் எல்லாரும் நம்முடைய தனிப்பட்ட அந்த அந்தரங்க வாழ்க்கை தேவனோடு நம்ம நிலைத்திருக்கத்தான் நாம் பிரயாசப்பட வேண்டும் என்றே தவிர புறம்பான அலங்காரம் நமக்கு அவசியம் இல்லை. புறம்பான அலங்காரம் நமக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. அது ஆவியானவர் விரும்புகிறதில்லை, தேவன் விரும்புகிறதில்லை. ஏனென்றால் அது அக்கினியில் சோதிக்கப்படும் பொழுது வெந்து போய்விடும். ஹல்லேலூயா. புறம்பான அலங்காரம் என்ன ஆகும், வெந்து போயிடும். ஆனால் ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர், நம்மளோடு கூட பேசுகிற தேவன் என்ன சொல்றாரு, நீங்க ஆண்டவருக்குள்ளாய் நம்ம நிலைத்திருக்க வேண்டியதுதான் அவசியம். பேஸ் அங்கதான் இருக்கு, பேஸ் அங்க அங்கதான் இருக்கு. நிலைத்து இயேசப்பாவோட தான் விசுவாசத்திலே தளர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். அவரை நம்பி நிக்கணும் எல்லா சூழ்நிலையிலும், அவரை நம்பி நிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நான்காவது வசனம் சொல்கிறது, திராட்சை செடியில் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஆசீர்வாதத்தில் குறைவு இருக்கா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னா, முதலாவது ஆண்டவர் சொல்ற காரியம், ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன நிலைத்தில்ல, என் மேல உள்ள விசுவாசத்துல உங்களுக்கு என்ன இல்ல, ஸ்திரத்தன்மை இல்ல. விசுவாசம் எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும்போது விசுவாசம் மேல இருக்கும். ஹல்லேலூயா. போராட்டம் வரும்பொழுது விசுவாசம் என்ன ஆகும், தளர்ந்து போகும். என்ன ஆகும், எப்படி ஆயிடும், தளர்ந்து போகும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல நம்ம இருப்போமானால் நீங்க என்ன பண்ண முடியாது, கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்களும் கனி கொடுக்க மாட்டீர்கள், கனியை நீங்க என்ன பண்ண மாட்டீர்கள், சுதந்தரித்துக் கொள்ள மாட்டீர்கள். ஆகவே தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துல நமக்கு என்ன இருக்கணும், ஒரு நிலையான ஒரு ஸ்திரத்தன்மை காணப்பட வேண்டும். அதை தகப்பன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அக்கிரம மிகுதியினால அன்பு என்ன ஆகுமா, தணிந்து போகும் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்துல இன்று கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர்ல இருக்கிறவர்களாலே அக்கிரமங்களும் கொலைகளும் நடக்கிறதுனால கிறிஸ்தவத்தின் மேல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பு அநேகருக்கு தணிந்து போகிறதாய் காணப்படுகிறது. இது வேதம் ஏற்கனவே சொல்லிவிட்டது. அக்கிரம மிகுதியினால என்ன ஆகும், அன்பு தணிந்து போகும். அக்கிரம மிகுதியாகிறதுனால, சபைகளில் அக்கிரம மிகுதியாகிறதுனால, ஆலயங்களில் அக்கிரம மிகுதி ஆகிறதுனால, தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு எல்லாருக்கும் என்ன ஆகும், தணிந்து போகும். ஏனென்றால் இந்த ஜனங்கள், உலக ஜனங்கள் மனிதர்களை பார்ப்பார்கள். இவர்கள் பாவம் செய்கிற பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய பொழுது அவர்கள் நினைத்துக்கொள்ள, கிறிஸ்தவமே எப்படிதான் அக்கிரமமா இருக்கு, அந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லை, கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி யாரை விட்டு பிரிந்து போவார்கள், தேவன் மேல் வைத்த அன்பிலே இருந்து அவர்கள் பிரிந்து போக அநேக வாய்ப்புகள் உண்டு. அதுதான் வேதம் சொல்லுது, அக்கிரம மிகுதியினால அன்பு தணிந்து போகும். என்னாகும், அன்பு தணிந்து போகும். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன, எவ்வளவோ அக்கிரமங்கள் நடந்தாலும்
எவ்வளவோ அநியாயங்கள் நடந்தாலும் நம்ம நிலைத்து நிற்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல். ஹல்லேலூயா. மற்றவர்களையும் மற்ற ஊழியங்களையும் மற்ற போதகர்களையும் மனுஷனையும் தேவன் ஒரு நாளும் பார்க்க சொல்லவே இல்லை. நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சபைக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு பிரதர் அப்படின்னா, 2 வருஷம் ஆச்சு பிரதர், 2.5 வருஷம் ஆச்சு பிரதர். ஏன் பிரதர் இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் சபைக்கு போகலை? நான் போன ஒரு சபைக்கு, அந்த சபையில் என்ன பண்ணிட்டாங்க, என்ன திட்டாங்க, இல்லை என்ன தேவையில்லாத காரியத்தை என்ன என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ அன்பை விட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணிடுவாங்க, இவங்க அன்பை விட்டு ரொம்ப தூரத்தில் போவாங்க, சபைக்கு போக மாட்டாங்க, ஆராதனையிலே கலந்து கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. இவங்க யாரை பார்த்தாங்க, யாரை பார்த்து போனாங்க சபைக்கு? ஹல்லேலூயா. மனுஷனை பார்த்தாங்க, அங்கே இருக்கிற போதகரை பார்த்தாங்க, ஊழியக்காரனை பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை, போதகரிலே நீங்கள் நிலைத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. உன் பக்கத்து சகோதர இடத்துல நிலைத்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அவர் சொன்னார், என் நிலை நீ நிலைத்திரு. ஹல்லேலூயா. நீ என் நிலை நிலைத்திரு. மற்றவர்களை உனக்கு பார்க்க எந்த அதிகாரம் நான் உனக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. ஹல்லேலூயா. ஏனென்றால் எல்லாருடைய கண்ணில் என்ன இருக்கு, உத்தரம் இருக்கு. எல்லாருடைய கண்ணில் என்ன இருக்கு, உத்தரம் இருக்கு. எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்க, அடுத்தவங்க என்ன பாக்குறதுல தான் வேலையை வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது உன்ன கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாரு, அதுக்கப்புறம் அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற தூசியை பாரு. இங்க உத்தர மாதிரி பெருசா இருக்கு இங்க, ஆனா இது என்ன ஆகாது தெரியாது. ஆனால் அடுத்தவங்களில் இருக்கிற தூசி என்ன பண்ணும், அது பெருசா தெரியும். ஹல்லேலூயா. இப்படி ஜனங்கள் தேவனுக்குள்ளாய் நிலைக்க வேண்டியதை விட்டுவிட்டு மற்ற ஊழியர்களையும் மற்ற ஜனங்களையும் பார்த்து தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து போகிறார்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா. என்னில் நீங்கள் நிலைத்திருங்க, என்னில் நீங்கள் என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாய் நாம் நிலைத்திருப்போமானால் அநேக என்ன பண்ணும், கனிகளை கொடுப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. 5வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்கிறது, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. இவனுள்ள தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் அப்படியே போட்டுங்க, என்னால் அன்றி உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய கூடாது. அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, என்னை உறுதியாய் நீ பற்றி கொண்டிரு, என் மேல உள்ள விசுவாசத்தை நீ விட்டு விடாமல் இரு, என்னை நம்பி நீ நில்லு, நான் உன்னோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன இல்லாமல் உங்களால் என்ன ஒன்று பண்ண ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்லிச்சுன்னா அது சத்தியம். வேதம் சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுது, அது சத்தியம். வசனம் ஜீவன் உள்ளது, வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தை அதிகாரம் உள்ளது. அந்த அதிகாரமுடைய வார்த்தை சொல்கிறது, என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உன்னோடு கூட இருந்தால்தான் எல்லா காரியத்தையும் உன்னால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீ விரும்புகிற எல்லாவற்றையும் நீ செய்து ஜெயம் பெற்றவனாய் நீ மாற முடியும். நான் உன்னோடு கூட இருக்கணும், நான் உன்னோடு கூட இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருப்பாரேயானால் நான் ஜெயம் பெற்றவனாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. நான் பலன் உள்ளவனாய் இருக்க முடியும், நான் சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்க முடியும், என் இயேசு என்னோடு கூட இருப்பாரானால். ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லாமல் நான் இருப்பேனானால் நான் முயற்சி அநேகம் பண்ணலாம், நான் அநேக பிரயாசப்படலாம். அங்கு சென்றால் விடுதலை, இங்கு சென்றால் விடுதலை என்று நான் அநேக பிரயாசங்கள் படலாம். வேதம் சொல்கிறது சத்தியம், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டு ஓடுவோம், பிரயாசப்பட்டு காரியங்களுக்காக பிரயாசப்படுவோம், ஒன்றும் அங்கே நடக்காது, ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. நான் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்று நடக்காது. அடித்துக்கொள்ளும், நான் ஜெபிக்கிறேன்,
நான் உபவாசிக்கிறேனே, எதற்காக உபவாசம், எதற்காக ஜெபம்? ஹல்லேலூயா. தேவனோடு சார்ந்து இல்லைன்னா நம்முடைய ஜெபங்களும் உபவாசங்களும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவரை சார்ந்து அவருக்குள்ளா இருக்கிற ஜெபம், அவருக்குள்ளா இருக்கிற உபவாசம், அவரோடு இணைந்திருக்கிற ஆராதனை, இதிலே தான் சகலமும் செய்து முடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்ம எப்பொழுதும் தகப்பனை நமக்கு முன்பதாய் நிறுத்தி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, ஹல்லேலூயா, கர்த்தரை எப்பொழுதையும் என்னுடைய எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் நான் நிறுத்தி இருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால நான் என்ன பண்றதில்லை, அசைக்கப்படுவதில்லை. நிறுத்துங்க, அவரையே பாருங்க. ஹல்லேலூயா. அவரையே பாருங்க. உங்கள் நம்முடைய சிந்தையும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய பேச்சும் அவரையே சார்ந்திருக்கட்டும். ஹல்லேலூயா. முடியாதவைகளை எல்லாம் முடிக்க, நம்முடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், ஊழிய காரியமாக இருக்கட்டும், நம்ம எங்க நிலைத்து நிற்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் எல்லாமே நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சுயபலத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, செய்ய முடியும் நினைப்போம். நம்ம அங்கே போய் நின்ற செய்தி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நம்ம கொடுத்துருவோம், நம்ம பாட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அது அதனால் முடிச்சிடும். இல்லைன்னா நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம், அதனால் சபையில் ஆட்கள் வருவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அது ஒரு நாளும் பலன் தராது. ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார், அவர் நடத்துவார். நான் போகிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பேசுவார். நான் பிரயாசப்படுறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, அவருடைய சமயம் எனக்கு முன்பதாக இருக்குது. அவர் தான் என்னை நடத்துவார், அவர் பலப்படுத்துவார், அவர் செய்து முடிப்பார் என்று யார் ஒருவர் அவரை நம்பி அவருக்குள்ளாய் நிலைத்திருந்து கடந்து செல்கிறார்களோ அந்த இடத்திலே அற்புதங்களும் அதிசயங்களும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நிலைத்திருங்க. என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்க. அவசியம், நிலைத்து நிற்கிறது அவசியம். ஹல்லேலூயா. என்னுடைய அன்புல நீங்க நிலைத்திருங்க. என்னுடைய அன்பு, அந்த அன்புக்குள்ளா நீங்க நிலைத்திருப்பீர்களானால் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாய் நான் உங்களை மாற்றுவேன். ஹல்லேலூயா. அநேக கனிகளை கொடுப்பீங்க. இப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிற அந்த கனி அல்ல, அவர் பண்றாரு, இன்னும் அநேக கனிகளை கொடுக்கும்படியாய், இன்னும் அநேக கனிகளை கொடுக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். அதற்காக அந்த கனி வெளிப்படணும். அப்படின்னா தேவனுக்குள்ளாய் நாம் நிலைத்திருந்த அப்போதும் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதில் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எப்பொழுது? அவருக்குள்ளாய் நிலைத்திருக்கிற பொழுது, அவரை விசுவாசிக்கிற பொழுது, அவரை நம்பி நிற்கிற பொழுது. ஹல்லேலூயா. சூழ்நிலை மாறும் பொழுது நம்ம மாறிடக்கூடாது. சூழ்நிலை மாறும் பொழுது நம்ம மாறிடக்கூடாது, நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். ஏற்கனவே நான் சொன்ன காரியம் தான். ஹல்லேலூயா. அவ்வளவு கொடுமையான ஒரு காரியம். ஆனால் தேவனுக்குள்ளாய் நிலைக்க வேண்டியவர்கள் யாருக்குள்ள நிலைச்சிட்டாங்க? அந்த ஜனங்களோடு கூட, அரசியல்வாதியோடு கூட. அரசியல்வாதிக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. அந்நியனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அவன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவன், அவன் தேவனுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறவன். ஊழியக்காரன் யாரு? தேவனுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறவன். போராட்டம் பிரச்சனை வந்தாலும் யார் அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது? ஊழியக்காரன் தான் அதை ஒழுங்குபடுத்த வேண்டியவன். ஆனால் ஊழியக்காரனே கொலைகாரனாய் மாறுகிறான் என்றால் தேவனுக்குள்ளாய் நிலைத்து நிற்காத பூரண புருஷன் ஆகாத அந்த நிலைமைதான் கொலைகாரனாய் மாற்றினது. ஹல்லேலூயா. பூரண புருஷனாய் அவன் மாறாததினால அவன் ஆண்டவருடைய அன்பை குறித்தும் அவருக்குள்ளாய் அவன் நிலைத்திருக்காததினாலும் அவன் இன்று ஒரு கொலைகாரனாய் மாற்றப்பட்டு விட்டான். என்ன பண்ணி விட்டான்? கொலைகாரனாய் மாற்றப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் பூரண புருஷராகுங்கள். கர்த்தர் நல்லவர். எந்த சூழ்நிலையிலும் போராட்டம் வரும்,
உங்களை தூண்டி பாவம் செய்ய வைக்கிற பொல்லாத வார்த்தைகள் வெளிப்படும். எங்க இல்ல, ரொம்ப தூரத்துல இல்ல, இங்கேயே வெளிப்பட்டு. ஹல்லேலூயா. ரொம்ப தூரத்துல இல்ல, இங்கேயே வெளிப்பட்டது. ஆனால் பொறுமையோடு நம்ம இல்லை அப்படின்னா பிசாஸ் அந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்து முடித்து அந்த ஊழியத்தையே தடை செய்து விடுவான். ஹல்லேலூயா. அவரிடத்துல நாம் நிலைத்திருக்கிற பொழுதுதான் அந்த வருகிற வார்த்தைகளை நாம் சகித்து கொள்ள முடியும். அவருக்குள்ள நாம் நிலைத்திருக்கிற பொழுதுதான் நம்ம இந்த இடத்துல கவனமா இருக்க வேண்டும் என்கிற உணர்வை ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிற பொழுதுதான் நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த பிரசங்கங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலே வந்து கொண்டே இருக்கும். இப்படி எல்லாம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பேசியிருக்கோம், நம்ம கவனமா இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நாம் நிலைத்திராவிட்டால் பிசாசு நம்முடைய சரீரத்தை பாவத்திற்குள்ளாய் கொண்டு செல்வான். ஹல்லேலூயா. நம்முடைய உணர்ச்சியை தூண்டி பாவத்தை செய்ய வைப்பான். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவருக்குள்ளாய் வார்த்தை, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அவர் என்ன வார்த்தை சொல்றாரு, என்ன சொல்றாரு? கோபம் கொண்டாலும் என்ன பண்ணாத, பாவம் செய்யாத அப்படின்றாரு. அந்த வார்த்தை அதை நிலைத்து நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு கன்னத்தில் அடிச்சாலும் மறுகன்னத்தை காட்டு. அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளை அது. அவருடைய வார்த்தையில நிலைத்திருங்க. ஹல்லேலூயா. நிலைத்து நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்பொழுது தேவன் எல்லாவற்றிலும் நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை மகிமையிலே கொண்டு சேர்க்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனை பற்றுகிற விசுவாசம், தேவனுடைய கட்டளைகளை குறித்த உணர்வு நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அதுதான் பாவத்திலிருந்து நம்மை தப்பிக்க உதவி செய்யும். அதுதான் சரீர உணர்ச்சிகளிலிருந்து நம்மை தப்புவிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய கற்பனை. சரீரத்தில் உணர்ச்சியை கொண்டு வரும், ஆனால் ஆவியானவர் தன்னுடைய வசனத்தை அனுப்புகிற பொழுது அந்த காரியங்களை தேவன் மாற்றி போடுவார் சரீரத்திலிருந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவினுடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அந்த அந்த நம்ம கேட்ட வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், அது அவர் அந்த சூழ்நிலையின் மத்தியில் அது வெளியே வரணும் அப்படின்னா அந்த வார்த்தை எனக்குள்ளா இருக்கணும். இந்த இடத்துல பேசினா சண்டை வரும். இந்த இடத்துல நியாயத்தை சொல்ல வேண்டியது சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனாலும் அந்த இடத்துல நிறுத்த வேண்டியதை ஆவியானவர் நமக்கு சொல்லுவார், போதும் அவ்வளோதான். அவன்கிட்ட நீ என்ன பேசி என்ன இல்லை, உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப பேசினா என்ன ஆகும்? வேதம் பிரசங்கிலாம் படித்தோம்னா, நீதிமொழிகள் படித்தோம்னா அது ஒரு பெரிய அவ்வளோதான். அதுக்கு பின்பதான் எந்த காரியத்துக்கு நம்ம அந்த வசனங்கள் இருதயத்தில் நின்னா எந்த காரியத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஹல்லேலூயா. பேசின கொஞ்ச நேரம் பேசினோம்னா சண்டை என்ன ஆகும்? அதுக்கு திறப்பது போல அடுத்த அங்கே என்ன ஆகும்? சண்டை உண்டாகும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை உங்களுக்குள்ளாய் நமக்குள்ளாய் இருக்கணும். அதே போல சூழ்நிலையின் மத்தியில விசுவாசம், அவரை குறித்த விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஏசப்பா பார்த்துக்கொள்வார், சூழ்நிலைகளை மாற்றுவார். நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் இருக்கணும். புருஷனாயிருங்கள் என்று வேதம் சொல்லுது. எப்படி இருக்குங்க? புருஷர்களாயிருங்க. குழந்தையை போல இருக்காதுங்க, புருஷர்களாயிருங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை கனிகளை இன்னும் அதிகமாய் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதான் அவர் சொல்றாரு, அந்த எனக்குள்ளாய் நீங்கள் நிலைத்திருக்க நிலைத்திருக்க, என்னுடைய வார்த்தைக்குள்ளாய் நீங்கள் நிலைத்திருக்க நிலைத்திருக்க, நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறிக்கொண்டே இருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் இவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சாட்சி கொடுப்பார்கள். உங்களை பார்க்கிறவர்கள் இவன் தேவனுடைய மனிதன் என்று, கிறிஸ்தவன் என்று சாட்சி கொடுப்பார்கள். உண்மையான கிறிஸ்தவன் என்று சாட்சி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ்ல நான் பேசும் பொழுது அங்க காசு காணிக்க கொடுத்தாங்க அதை கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதற்கு பின்பதாக இந்த பில்லை கொண்டு அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்காக நான் போயிருந்தேன் அப்போ பெரிய ஒரு ஆஃபீஸர் அப்போ அவர் இதில் என்ன அப்படின்னு கேட்டார் நீங்கள் கொடுத்தது கூடைய சபையினுடைய காணிக்கையினுடைய பில்லு அப்படின்னு அவர் என்ன தெரியுமா யூ ஆர் ஏ ட்ரூ கிறிஸ்டியன் அப்படின்றார் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா நீங்களே எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் ஹல்லேலூயா நம்மை பார்க்குறவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் ஹல்லேலூயா அந்த சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் அவரோடு கூட நான் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் உண்மையிலே நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போமானால் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய தலையை வெட்க பண்ண விடவே மாட்டார் ஹல்லேலூயா நம் மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டே இருப்போம் ஹல்லேலூயா மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல தகப்பன் நம்மை உயர்த்துவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஊழியங்கள் பெருகும் ஊழியக்காரர்கள் பெருகுவார்கள் ஆத்துமாக்களில் சபை நிரம்பப்படும் ஹல்லேலூயா இதற்கெல்லாம் அஸ்திபாரம் என்ன அவருக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் நம் உண்மையிலே அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு இருப்போமானால் இங்கே இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் போதுமானவர் இங்கே ஆத்துமாக்களினால் நிரப்ப அவர் போதுமானவர் ஹல்லேலூயா அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஹல்லேலூயா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம பற்றிக்கொள்வோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் ஹல்லேலூயா நாம் எல்லாரும் எளிமை நிற்போமா கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆவியானவரே அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் அவருடைய அன்பு மாத்திரமே பூரணப்பட்டது அவருடைய அன்பு மாத்திரமே நம்மை மன்னிக்கிறது அவருடைய அன்பு நம்மை பரிசுத்தமாக்குகிறது அவருடைய அன்பு நம்மை அவருக்குள்ளாய் வளர பண்ணுகிறது ஹல்லேலூயா அன்பின் ஆவியானவர் ஆவியானவர் நாம் அவருக்குள்ளாய் நிலைத்திருக்க அவர் நம்மை நம்மோடு கூட பேசியிருக்கிறார் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவரோடு கூட இணைந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் கொடியானது செடியை விட்டு பிரிந்து போனால் அது வெளியே கொட்டப்பட போக அது ஆயத்தமாக்கப்படுகிறது கொடியானது செடியோடு இணைந்திருக்கும் பொழுது அது அநேக கனிகளை கொடுக்கிறதா இருக்கிறது ஹல்லேலூயா கடந்ததை மறந்துடுவோம் முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம் பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம் ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் இழந்ததெல்லாம் போகட்டும் இந்த வருடத்துல அவருக்குள்ளாய் நாம் நிலைத்திருப்போம் இந்த நாளிலிருந்து நாம் அவருக்குள்ளாய் நிலைத்திருப்போம் நம்முடைய வார்த்தை எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவென்றே இருக்கட்டும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபம் வேதம் வாசிப்பு அவருக்குள்ளாய் இருக்கட்டும் நிலைத்திருங்க அவருக்குள்ள பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நீங்க வைக்கிற பூரணப்பட்ட அன்பு ஹல்லேலூயா உங்களுக்கு விரோதமாயிருக்கிற சகல பயத்தை அது புறம்பே தள்ளும் புறம்பே தள்ளும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுக்கு முன்பதாய் ஒருவர் எதிர்த்து நிற்க முடியாது ஒருவரும் உங்களுக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்க முடியாது அப்பாவோடு கூட நீங்க இருப்பீர்களானால் நாம் அப்பாவோடு கூட இருப்போமானால் ஒருவரும் நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது ஹல்லேலூயா நீங்கள் அநேக கனிகளை கொடுப்பீர்கள் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அநேகரை சத்தியத்தின் பாதையில் நடத்துவீர்கள் சபை ஜீவனுக்குள்ளாய் வழி நடத்தப்படும் மூப்பர்கள் தேவனை சாட்சி கொடுப்பார்கள் சபையை குறித்து அந்நியர்கள் சாட்சி கொடுப்பார்கள் இவர் கிறிஸ்தவர் உண்மையான கிறிஸ்தவன் என்று அந்நிய ஜனங்கள் சாட்சி கொடுப்பார்கள் உண்மையிலேயே கர்த்தருக்குள்ளாய் நாம் நிலைத்திருப்போமானால் அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் ஆவின் கனிகளினாலே நிரப்புவார் ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய குடும்பத்தை நிரப்புவார் ஆத்துமாக்களினாலே சபையை நிரப்புவார் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர்
ஹலெலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹலெலூயா. பின்னானவைகளை மறந்து நாங்கள் முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறோம் தகப்பனே. ஹலெலூயா. உமக்குள்ளாயிருந்த ஐக்கியத்தில் இருந்த எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உமக்கும் இடையேயான உறவு இன்றிலிருந்து இன்னும் அப்பா அதிகமாகும்படி ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் ஜெபிக்கிறோம் தகப்பன், இன்னும் அதிகமாகணும். எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை உமக்கும் எங்களுக்கும் இடையே இன்னும் அதிகமாகணும் ராஜா, உறவு அதிகமாகணும். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா, நீங்க வெளியரங்கமாய் பதில் கொடுப்பீங்க ராஜா. அந்தரங்கத்தை பார்க்கிறேன் தகப்பன், வெளியரங்கமாய் பதில் கொடுப்பீர். நன்றி தகப்பனே. நம்முடைய அந்தரங்கத்தை தகப்பன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய அந்தரங்கத்தை தகப்பன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹாலெலூயா. உங்களுடைய இயக்கங்களை தகப்பன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய விருப்பங்களை தகப்பன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்புகளை தகப்பன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் அந்தரங்க கண்ணீர்களை தகப்பன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேல் தர தகப்பன் ஆயத்தமாக இருக்கிறாரு. அவருக்குள்ளாய நீங்க நிலைப்படுங்க. அவருக்குள்ளாய் விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்ளுங்க. ஹாலெலூயா. தகப்பன் கண்மலையில் மேலே நிறுத்துவார். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிவர்த்தி செய்வார். உங்களை சாட்சியாய் எடுத்து தகப்பன் நிறுத்துவார். அதில் ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடுகிறவர் இல்ல. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஒரு நாளும் உங்களை கைவிட்டுகிறவரும் அல்ல, உங்களை விட்டு விலகுகிறவரும் அல்ல. அதிலேயே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி வழிநடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அலலூயா. ஓடினது போதும், அந்நிய மார்க்கத்தை தேடி ஓடினது போதும், அந்நிய தெய்வத்தை தேடி ஓடினது போதும், அவிசுவாசத்துல ஓடினது போதும், இந்த நாளில் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் சகலவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் சகலவற்றையும் பார்த்துக் கொள்வார். துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஏனென்றால் கர்த்தருக்குள்ளாய் நீ பலப்பட்டவராய் இருக்கிறாய். நீ பூரண புருஷனாய் இன்று நாளே மாற்றப்பட்டிருக்கிறாய். ஆகவே உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. அவர் உள்ளங்கை அளவு மேகத்தை கொண்டு பெருமலையை சுரிய பண்ணுகிற தகப்பன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டில் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அற்புதத்தை செய்கிறவர், அதிசயத்தை காண பண்ணுகிறவர், மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல உடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. தாயும் தந்தையும் கைவிட்டாலும் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தகப்பன். உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை தெரிந்திருக்கிறார். நீங்க நினைத்திருக்கலாம் நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன்னு. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நீங்க பின்மாற்றத்தில் ஓட ஓட அவர் உங்களுக்கு பின்பதாக வந்து கொண்டே இருக்கிறாருங்க. உங்களுக்கு பின்பதாய் வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய செவிகள் நீதிமானுடைய சத்தத்தை கூர்ந்து கவனிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய அங்கலாய்ப்பை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சகலமும் நன்மையாய் செய்து முடிப்பார். சகலமும் நன்மையாய் செய்து முடிப்பார். கர்த்தருடைய ஜனமே நீ பாக்கியவான், பாக்கியவதி. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நம்பிக்கையோட இருங்க, விசுவாசத்தோட இருங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி மீட்பு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென், ஆமென்.
உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே உலகின் கொடுக்கணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஹல்லேலூயா 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 ஒருவர் ஒருவர் வாழ்த்தி நாம் கடந்து செல்வோம் கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக